ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு கேட்டிருக்கிறது நூப்ஸ்டர் கேமிங். நான் உங்க நூப்ஸ்டரே. ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வேற லெவல் விட்டானா. ஓகே, வெல்கம் பேக் டு அனதர் வேற லெவல் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நீ மைண்ட் கிராஃப்ட் விளையாட போயிடும். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் முடிச்சுட்டு ஒரு சும்மா சுற்றிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சும்மா சும்மா குச்சிக்கிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் கவனித்தேன், மாட்டிக்கிட்டேனா. ஓகே, இதுக்கு தாண்டா இதுக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் பர்சன் ஃப்ரெண்ட்லேயே விளையாட மாட்டேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல பாருங்கள், வெறுங்கையா லெஃப்ட் ஹேண்டில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் தான் கவனித்தேன் ஷீல்டு காணும், பூட்ஸை காணும், கிட்டத்தட்ட சாகிற நிலமையில இருக்கே ஆர்மரு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்புறம் போய் நான் வந்து செஸ்ல போய் பார்த்தேன். இப்போ பாருங்க, செஸ்ல போய் நான் பார்த்தேன், இவன் வேற ஒருத்தன், இப்போவும் தாக்குங்க. இப்போ பாருங்க, நம்மளோட சுத்துப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஸ்டாக் ஆயிருந்துச்சு. சரி, இதை வச்சுட்டு எப்படியோ தப்பிச்சிடலாண்டா அப்படின்னு பார்க்கும்போது, போன வீடியோவில் காட்டினேன் 33 டைமண்ட்ஸ் இருக்குது கைஸ். இது எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மைனிங் போனால் நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கும் அந்த. ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, வெறும் 9.1% தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. கேட்டாலே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணும், போய் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணிங்க வரட்டா மாதிரி. பட் அதுக்கப்புறம் நான் உங்கள் வீடியோ போடாமல் நான் எப்படி இருந்தாலும் கிடைக்க போகாது, நிறைய வீடியோஸ் ஃபேக்காக இருக்கிறதுனால இதுவும் கிடைக்காது அப்படின்றதுனால அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் ஒரு டைமண்ட் கிடச்சிது. என்னடா இது, டைமண்ட் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், ரெக்கார்ட் ஆகலை, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுன்னு கிடச்சி. சரி ஓகே, கிடைக்கிற வீடு கிடைச்சியும் நம்ம வந்து இன்னொரு வீடியோ சொல்லிக்கலாம்னு சொன்னேன். பார்த்தா நான் லாஸ்ட்டாக எடுத்த 9 டைமண்ட்ஸு ப்ளஸ் இந்த ஸ்ட்ரிப் பாயிண்டிங்கில் எடுத்தது மொத்தம் 30 டைமண்ட். வாவ், வேற லெவலில். ஸோ ஓகே, இந்த 30 டைமண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆர்பர் செய்கிறேன்னு சொன்னேன்ல, எதுக்கு இவ்வளோ டைமண்ட் இருக்கு, அப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், எஸ். ஸோ இன்னைக்கு நாம டைமண்ட் ஆர்மர் செய்ய போயிடும். ஸோ அதுக்குள்ளே அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்ட்ரிப் மைனிங் போடல, ஸ்ட்ரிப் மைனிங் போட்டிருந்தேன்னா நிறைய நேரம் ஆயிருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஆரம்பிக்கலாமா? எஸ், முதல் செஸ் பிளேட் செஞ்சிடலாமா? செஞ்சிட்டோம், சூப்பர். நெக்ஸ்ட்டு லெகின்ஸ் செஞ்சிட்டோம், இதெல்லாம் நிஜமா என்னால் நம்ப முடியல. எஸ், ஹெல்மெட்டி செஞ்சிட்டோம். அண்ட் லாஸ்ட் பூட்ஸ், எஸ், நாம இப்போ ஃபுல் டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கோம் காய்ஸ். பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது கனவா நிஜமானே தெரில, அப்படி இருக்கு காய்ஸ். என்னடா இது, இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கு, 9 ஆரம்பத்தில் எடுத்தவா அதே 9 டைமண்ட் கரெக்டாக எண்ணி வச்சா போய் எனக்கு கிடச்சிருக்கேடா அடி அடியாயே ஆயிடு. சரி ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் என்ன போட மாட்டேறான், டவுட் வைக்கணுமா? ஓகே, எஸ் கைஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அட் லாஸ்ட் நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர், வேற லெவல். ஆக்சுவலாக மன்னிச்சிருங்க, நான் ஸ்ட்ரிப் பண்ணிங்க நான் வந்து காட்டில், பிகாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் தான் நினைக்கிறேன். அது நான் ரெக்கார்டு ஆகாததும் ஒரு நல்ல விஷயமாக தான் இப்போ பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கைஸ். 5வது ஒரு 6, இது எத்தனாவது எபிசோட், ஷிட் அதுவே மறந்து போயிட்டு. ஸோ விடுங்க, எத்தனாவது எபிசோடோ, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன், இவ்வளோ நாள் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் அந்த இடத்த பார்க்கவே இல்லை, அவ்வளோ மக்கா இருந்திருக்கேன். அது
முன்னாடி ஒரே நிமிஷம் இருங்க, ஷீல்டு வந்து என்கிட்ட இல்லை. 64 இருந்தும் ஒரு ஷீல்டு கொண்டு முடியே. ஓகே கைஸ், நம்ம வந்து ஷீல்டு பண்ணலாம். ஷீல்டு ஷீல்டு வராது போலயே. ஓகே கைஸ், நான் இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே நான் எதுக்கு இவ்வளோ இருக்கு? ஐயோ ஓகே, எஸ் ஷீல்டு கைஸ், வெரி ஷீல்டு, வெரி மை ஷீல்டு. ஓகே ஓகே ஓகே, எஸ் எஸ் கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் ஆர்மரில் இருக்கோம், டைமண்ட் ஆர்மர். நான் நினச்சே பார்க்க முடியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இவ்வளோ டைமண்ட் வச்சுட்டு கண்டிப்பாக பிக்கேக்ஸ் பண்ணாமல் இல்லை, பிக்கேக்ஸ் பண்ணுவோமா? ஒன்று இல்லையா, குச்சியை வச்சுட்டேங்க கைஸ், ஐ எம் ரியலி சாரி. ஓகே ஓகே, குச்சி செஞ்சிட்டோமா? இப்போ வந்து டைமண்ட் பிக்கேக்ஸ், யஸ் யஸ், சூப்பர், வேற லெவல் வேற லெவல். இப்போ கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம் கைஸ், இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூடியூப்ல முதல் தடவையாக டைமண்ட் ஆர்மருக்கு வந்திருக்கோம். எஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு, எஸ் மொபைலில் தான் ஆடுறேன், நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பேக் டு த கண்டென்ட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நான் கண்டுபிடிச்ச இடத்த நான் திரும்பி காட்ட போகிறேன். திரும்பி காட்டிட்டு நம்ம இன்றைக்கி நெதர் கட்ட போகிறோம். என்ன ப்ரோ அதுக்குள்ளேயே இவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பண்ணுவோம் கைஸ், எதுக்கு பண்ணலாமே, நோ ப்ராப்ளம். ஏன் அது கூட ரொம்ப சீக்கிரம் பண்ணால் இது பிரச்சனைலாம் இல்லை கைஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது மைண்ட் கிராஃப்டில், பொறுமையாகவே பார்க்கலாம். பட் நெதர் போயிட்டு நிறைய பார்க்கலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, சன்செட் ஆக போது நம்ம போய் தூங்கிக்கலாம். ஆக்சுவலாக நெதருக்கு தான் கைஸ் நான் இவ்வளோ இது கேங்களா, ஏன்னா டைமண்ட் ஆர்மரோட நெதருக்கு போனால் அது ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃபீலிங் கைஸ், அது பட்டாதான் புரியும் கேங்களா. இப்போதைக்கு நம்ம வந்து அயனே போட்டுக்கலாம், ஏன்னா எங்கேயாச்சும் அடி வாங்கிச்சுன்னா டைமண்ட் வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால இப்போதைக்கு நம்ம டைமண்ட்டை இப்போ வச்சுட்டு நம்ம அயன்லேயே இருப்போம், ஏன்னா அவ்வளோ ஒன்றும் பண்ணல நம்ம. ஓகேங்களா, நம்ம தூங்கிடலாம். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், நம்ம 300 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கோம். எஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், ஸோ அந்த இடத்துக்கு ஏண்டா ரொம்ப கடுப்பேற்றுறாங்க ஐஸ் இப்போ, இதை ஒரே மிஷம் இருக்கு, இதை நம்ம ஃப்ரெண்டில் வச்சிடலாம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாப்ஸ் கிட்டேருந்து எடுத்த லூட் ஓகேங்களா. இது இந்த மாதிரியான நிறைய ஆர்மர்லாம் வந்து இந்த செஸ்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது, நான் செஸ்ட்டை கிரியேட் பண்ணேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம இடத்துக்கு போகலாம். ஆக்சுவலாக நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் நிறைய வாட்டி, பட் அந்த இடத்த நான் நோட்டீஸே பண்ணலை, அவ்வளோ மக்கா இருந்திருக்கேன். ஆனால் சரி, இங்கே பிளாக்காக இருக்கே, இங்கே ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்பா ஆய்ச்சல் போனேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு பார்க்கல, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே தனியாக வீடியோ போடலாம்னு தான் போடுறேன். சாப்பிட்டு நம்ம போகலாம், 3 2 1 போகலாம். நம்மக்கிட்ட இன்னும் 6 டைமண்ட் இருக்குது, அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஸ்வாடும் பிக் இதுவே செய்யலாம் கைஸ், ஒரு ஸ்வாடும் ஒரு ஆக்ஸுமே செய்யலாம். அவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்கா நம்மக்கிட்ட? அப்போ 30 டைமண்ட் இருந்தாலே போதும் போலையே, இவ்வளோ செஞ்சிடலாவா? சூப்பருங்க, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண அதே கேபிள் தான், வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ பேர் போன வீடியோவில் இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரில, ஆனால் அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை, அதனால் அந்த இடத்தையே நான் ஆக்சுவலாக நோட்டீஸ் பண்ணல, நான் அப்புறம் ஆஃப்லைனில் தான் பார்த்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் போல அப்படின்னு பார்த்தீங்களா, வேறு லெவல். ஓ ஓ, இதாண்டா இந்த தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி குதிப்பேன் கைஸ், அதனால தான் நான் டைமண்ட் ஆகிற போல, எதுக்கு புதுசாக புத்தம் புதுசாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நிறைய விடுறேனே. ஓகே கைஸ், இந்த இடம் தான் கைஸ், பிளாக்காக இருக்கா, இந்த இடம் தான் நான் சொல்கிறேன், போகலாமா? எஸ்,
டார்ச் எடுத்துப்போம். முதல் டார்ச் எங்க? அதான் சவுண்ட் கேக்குதா? இப்பவே உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, ஒரு பானர் பாருங்க சவுண்ட். நீ அவ்வளோ பெரிய ஸ்டார்ல பார்க்கவே, நான் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ரா, என்ன எதுவுமே பண்ண முடியாதுரா. என்னம்மா நீங்க ஒரு மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ரா? நானு ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஐயோ ஹெல்மெட்டு போச்சு, ஹெல்மெட்டு போச்சா? ஐயோ லெகின்ஸும் போச்சா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், இது ஸ்டாப் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே, என்ன போக மாட்டேங்குது உன்னால தானா? ஓகே ஓகே கைஸ், நம்ம இனிமேல் தான் அவனுக்கு ஸ்பான் ஆக மாட்டானுங்க. நான் இதை துறக்காம உங்களுக்காக புத்தம் புதுசாக வச்சிருக்கேன் கைஸ். என்ன இருக்குன்னு பார்க்கலாம், முதல்ல இந்த செஸ்ட் பார்க்கலாம். 3 2 1 ஓகே, நேம் டேக் பரவாயில்ல. நம்ம ஏதாச்சும் நாய்க்குட்டி இது பண்ணுச்சுனா எடுத்துக்கலாம். இது ஏதோ மியூசிக் டிஸ்க், இதெல்லாம் எதில் நம்ம போட முடியும் எனக்கு சரியாக தெரில கைஸ். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், எதில் போடுவோம் அதுவே எனக்கு மறந்து போயிடுச்சு. ஓகே வேறு பாருங்கள், லைட்டே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஓகே, ஓ ஓ மை காட், டைமண்ட் ஆர்மர் கைஸ், டைமண்ட் ஹார்ஸ் ஆர்மர். டைமண்ட் ஹார்ஸ் ஆர்மர் பரவாயில்ல கை. ஸ்வீட் இருக்கு, இன்னொன்று ரெண்டும் ஒன்றா? ஓகே, இதுவும் கேட்டு, இது தட்டினா, இதுவும் தட்டினா, என்னன்னா தெரில கை. நம்ம ஒரு அது எது மியூசிக் மியூசிக் டிஸ்கா, அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி போட்டு கேட்போம். ஒன்று உடச்சிக்கலாம் தேவைப்படும். ஓகே கைஸ், நம்ம இப்போ இவன் நம்ம வழி அனுப்ப வேண்டிய நேரம். ஒரே நிமிஷம், ஓகே ஓகே, எஸ் பாய் பாய் குட்டி சாட்டான். செட்டிதான் கைஸ், செட்டிதான், பாய் பாய். ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நம்ம வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நெதர் கட்டலாம். போய் தூங்கிடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ பக்கத்துல நீங்கள் லாவா பூல் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் கைஸ், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் நிறைய வாட்டி நான் சுற்றிருக்கேன் இந்த இடத்துல, இது மட்டும்தான் இருக்கு யூஸ் பண்ண. ஆனால் எதுக்கு நம்ம லாவா பூல் தானே தேடுறோம், எதுக்கு வளாடே ஜாமே? நீ எனக்கு தாண்டா செத்துட்டானா? எல்லாரும் செத்துட்டானுங்க. ஓகே பரவாயில்ல, எஸ் கிரீப்பர் சத்தம் கேக்குது. இட்ஸ் நாட் சேஃப், நான் போயிடலாம், இந்த அடுத்து விட்டு போயிடலாம். ஓகே, இவன் ஒருத்தன் கைஸ் ரொம்ப கடுப்பேத்துறான். சாப்பிட்டு தொடடா கைஸ். நான் இப்போதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயத்தையே காட்டல. இங்க பாருங்க, நம்மளோட சிக்கன் ஃபார்ம் எவ்வளோ வளர்ந்து நிற்குது பாருங்க, பார்த்தீங்களா? எல்லாமே நம்ம சீடோடு தான். இப்போ வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு பாருங்க. 4 ஸ்டாக்கு மேலேயே இருக்குது நம்மக்கிட்ட சீட்ஸு, வேறில் சாரி வீட்டு. என்னடா ஏரியாவில் வந்துட்டு எப்படி ஃப்ரீயாக சுற்றுறேன்? நான் விட மாட்டேன், யாருக்கிட்ட அவள் தான் பார்த்துக்கோ, ஜிஞ்சிடுவேன். தனுஷ் பண்ணுறா, தனுஷ் தனுஷ். ஓகே, நம்ம வந்து நம்மளோட தேடுதலை திரும்பி. ஓகே கைஸ், ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்த எப்பயோ கண்டுபிடிச்சாச்சு. பட் பாருங்க, என்னோட எல்லா ஆர்மரும் போயிடுச்சு கைஸ். இதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் ஆர்மர் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, நம்மளோட வேலையை தொடங்கிடலாம். ஓகே, எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இப்போ? ஓகே, இப்படி போட்டு இது போடும், அப்போ தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். எஸ், பின்னாடி வந்துரு, எஸ் எஸ் கைஸ், நான் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒப்சிடியனாக மாறிடுச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம வெட்டுறது தான் கைஸ், கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும், பார்ப்போம்.
ஓகே ஒன்று. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15 ஒப்சிடியனை மைன் பண்ணியாச்சு. ஓகே நம்ம போதும் கைஸ், இதோட போதும், நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். எல்லாமே போயிடுச்சு கைஸ், ஆக்ஸ் மட்டும்தான் கைஸ் நம்ம கிட்டே இருக்குது இப்போது. ஆக்ஸ் இந்த டைமண்ட் பிக்கேக்ஸ் அவள் தான், தவிர ஸ்வாடு போயிடுச்சு, ஃபுல் ஆர்மர் போயிடுச்சு. இனிமேல் நம்ம டைமண்டில் நம்ம அசத்த போகிறோம் கைஸ். ஓகே ஆரம்பிக்கலாமா? இங்கேயே போட்டுருவோம் கைஸ், நல்ல ஒரு இடமா இருக்கு, இங்கேயே போட்டுடலாம். ஓகே ஓகே, ஒன்று ரெண்டு எஸ் நம்ம போட்டில் கட்டிட்டோம் சக்சஸ்ஃபுல்லி. ஓஹா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டில்லே சன்செட் வேற ஆக போதே, டக்குன்னு நம்ம போய் பண்ணிடலாம் கைஸ். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டில், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டில் வீட்லேயே நம்மளோட ஃப்ளிண்ட் ஓப்பன் பண்ணிடலாமா? இன் கவுண்ட் டவுன் 3 2 1. ஓகே ரைட் கிளிக்கா சார், லெஃப்ட் கிளிக்கா? ஓகே எஸ் எஸ் கைஸ், நம்ம நெதர் போர்ட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டிட்டோம். இனிமேல் தான் காலியோட ஆட்டத்தை பார்க்க போகிறோம், வேறு லெவல் கைஸ். ஸோ ஓகே இந்த வீடியோ போய் இங்கே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நான் கேட்டேன் கைஸ், போயிடுச்சா போயிடுச்சா, இங்கே தான் வருது இங்கே தான் வருது. ஓகே நம்ம இப்போ ஓட வேண்டிய நேரம். ஓகே எஸ் படு 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 அஷோ. ஓகே கைஸ் என்கிட்ட ஒரு வழி ஒரு ஐடியா இருக்கு. ஐயோ ஜஸ்ட்டு வெடிச்சிருக்கோம், இன்னார்த்திக்கு வெடிச்சிருக்கோம், இன்னார்த்திக்கு வெடிச்சிருக்கோம். தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டு வேணாண்டா, பேசாமல் நம்ம ஓடிடலாம் கைஸ். அச்சோ வெடிச்சிடுச்சா, வெடிச்சிடுச்சு. கைஸ் ஐ அம் ரியலி சாரி, பாருங்க எல்லாமே போச்சு கைஸ், வீடு வெடிச்சிடுச்சு. இனிமேல் தான் நான் இங்கே எதுக்கு இருக்கேன்? ஓகே கைஸ் நம்ம இது அடுத்த எபிசோடில் டீல் பண்ணலாம். ஓகே நான் உங்களுக்கு அடுத்த ஒரு அசமான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ், வார்ட்டா.